இந்த வீட்ல அவளுக்கு வளைகாப்பு நடந்தே தீரும் நாங்க எல்லாம் சேர்ந்து நடத்தியே தீர்வோம் கூருக்கு யாராவது வந்தீங்கனா தூக்கி போட்டு மிதிச்சிடுவோம் நீ எனக்கு மொறையா என்ன செய்யணுமோ அத முத்தர்ச மாமா மூலமா செய்ய வெச்சிட்டேனா நான் இன்னைக்கு நைட்டே மந்திரவாதி நடத்துற யாகத்தை நிறுத்திடுவேன் அப்படி மட்டும் இல்லன்னு வெச்சுக்கோயே நாளைக்கே உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்க பூனையா மாறுதே அந்த கடவுளே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது வெண்ணிலா சின்ன குட்டி என்ன பண்ணுது பூனை குட்டி என்ன பண்ணுது நீ வேற என்ன வேணாலும் சொல்லி கொஞ்சம் தெய்வ செஞ்சு இனிமே செல்ல போனன் மட்டும் சொல்லி கொஞ்சாத ஏ என்ன ஆச்சு உனக்கு சீமந்த வேணான்ற கொஞ்சம் வேணான்ற ஏன் பயப்படுற இந்த பார்வனிலா சீமந்தன்றது பெரியவங்களா பார்த்து கர்ப்பிணி பெண்ணுக்கு நடத்துற ஒரு விசேஷம் அதெல்லாம் பட்டனால வயித்துல வளர்ற குழந்தைகளுக்கு நல்லது உனக்கும் நல்லது அந்த சாங்கியெல்லாம் பண்ணும்போது பெரியவங்க ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதெல்லாம் நல்ல வைப்ரேஷன் அதெல்லாம் வேணான்னு சொல்லப்படாது அது மட்டும் இல்லை கொஞ்சம் காலங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்வீட் மெமரிஸ் சந்தோஷமான நிகழ்வுகள் இதெல்லாம் நீ அனுபவிக்கணும் இதை நீ இப்போ வேணாம்னு சொன்னால் அப்புறமா ஃபீல் பண்ணுவேன் புரியுறதா இல்லை முத்துமாமா எனக்கு பயமாக இருக்கு பயமா எதுக்கு சிசியர் எனக்கு பயப்படுறியா ஏய் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இவளோ 100க்கு 95 பேருக்கு சிசேரியன் தான் சுப பிரசவம் ரொம்ப ரேர் இதெல்லாம் பயப்படாத டாக்டர் பாத்துப்பாங்க எனக்கு புரியுது இந்த மாதிரி நேரத்துல பயம் இருக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் டிப்ரஷன் வரும் இந்த நேரத்துல பிரசவ வைராகியம்னு சொல்லுவாங்க இந்த பிரசவ வலி வரும்போதெல்லாம் சத்தியமா இதுக்கு மேல நான் குழந்தையெல்லாம் பெத்துக்கவே மாட்டேன்னு அடிச்சு சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறம் குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைய பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை விளையாடுறது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சதுக்கு அப்புறம் அடுத்த குழந்தை எப்போங்க அப்படின்னு புருஷனை பார்த்து கேட்பாங்க அதே மாதிரி நீ வேணா பாரு மாமா அடுத்த குழந்தை எப்போ அப்படின்னு நீயும் கேட்ப ஏய் வெண்ணில நான் உன் கூட தான் பேசிட்டு நீ பாட்டு எங்கேயோ பார்த்துட்டு என்ன அர்த்தம் சரி விடு சீம் வந்தமோ வேண்டாம் நான் உனக்கு கொஞ்சம் வேணாம் ஒண்ணு வேணா உன் இஷ்டம் நீ என்ன வேணா பண்ணு மாமா இப்ப என்ன வேணா அதை சொல்லு சரி 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 என்ன ஆச்சு உனக்கு சரி முத்து மாமாவை பிடிக்குமா பிடிக்காதா அப்ப இங்க பாரு சரி இப்ப நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு எதுக்காக நீ பயப்படுற ஏன் சீமந்தத்தை வேணான்னு சொல்ற எனக்கு பயமா இருக்கிறது ஸ்வேதா கவன் நினைச்சுதான் அவளை பத்தி ஏன் நினைக்கிற என்ன பண்ணுவா அவ இல்ல ஸ்வேதாக்கா சொல்றாங்க அந்த மந்திரவாதி மூலமா மந்திரம் போட்டு வயித்துல இருக்கிற குழந்தைங்கள பூனைக்குட்டியா மாத்திருவேன் சொல்றாங்க எது வயித்துல இருக்க குழந்தைங்கள பூனையா மாத்துவேன் சொன்னாலா ஏய் என்ன வெண்ணிலா இதெல்லாம் போய் நீ இல்ல முத்தமாமா அவங்க சொல்றாங்க ஏற்கனவே மந்திரவாதிய வச்சு நான் கிளியா மாறின அதே மாதிரி முத்தமாமாவ கல்லா மாத்தின கூடு விட்டு கூடு பாஞ்சு முத்தமாமா கையால தாலி வாங்கின இதெல்லாம் நடக்கும் போது உன் வயத்துல இருக்கிற குழந்தைங்களும் பூனைக்குட்டியா மாறுறதும் நடக்கும் நடத்தி காட்டுறேன்னு சவால் விட்டு இருக்காங்க ரொம்ப பயமா இருக்கு முத்தமாமா அதனால எனக்கு சீமந்தம் பண்றதுக்கு விருப்பமே இல்ல எனக்கு சீமந்தம் வேண்டாம் எனக்கு இப்படி நடக்கிறதுனால தானே அவங்களுக்கும் நடக்கணும்னு பிரச்சனை பண்றாங்க அதனால தான் சொல்றேன் எனக்கு சீமந்தமே வேண்டாம் முத்துமாமா கிறுக்கு தனமா பேசிட்டு இருக்காரு நீ சாமி கும்பிடுறல சாமி நம்பிக்கை இருக்குல்ல இவனா ஒரு ஆளு நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு பயந்துட்டு இருக்கிற அவன் இனிமே சாமி கூட நிறுத்திடுறியா இல்ல முத்துமாமா இதே மாதிரி சாமியை கும்பிட்டு இருக்கும் போதுதான் இந்த வீட்ல எத்தனையோ கெடுதல் நடந்திருக்கு உங்களை கொண்டு போய் அவங்க நினைச்ச மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாங்க அவங்க நினைச்ச எது வேணாலும் நடத்துவாங்க முத்துமாமா எனக்கு வேண்டாம் முத்துமாமா ஒரே ஒரு தடவை எதுக்கும் என் வயித்துல காதை வச்சு கேளு என் வயித்துல பூனைக்குட்டி சவுண்டு வருதுன்னு சொன்னாங்க
அப்படி எதுவும் வருதான்னு பாரு முத்து மாமா. என்ன வினிலா, உன்னை நினைச்சு நான் சிரிக்கிறதா இல்லை உன்னை பார்த்து வருத்தப்படுறான்னு தெரியல. ஏன் இப்படி இருக்க நீ? அந்த மாதிரி நடக்கவே நடக்காது, எதுக்கு நீ பயப்படுற? நான் பயப்படாதேன்னு சொல்றேன்ல. இல்ல அவ டோட்டலா உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டா, பயமுறுத்திட்டான். காதை காட்டி அறையற வா. வேணா முத்து மாமா. நான் சொல்றேன்ல வா. மாமா வா வா எந்திரி. ஏ ஸ்வேதா, ஸ்வேதா என்ன முத்தர்ச மாமா? ஒரு வழியா புருஷனும் பொண்டாட்டியும் கூடி பேசி ஸ்வேதாக்கும் சீமந்தம் நடத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? தொடப்ப கட்ட. என்னடி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன சொன்னிய பொண்டாட்டி கிட்ட? அவ வயித்துல வளர ரெண்டு குழந்தைங்களையோ பூனைய மாத்திரன்னு சொன்னியா? சொல்லிட்டாளா? இதான சொன்னது, பூனை மாதிரி காரியத்தை அவ சாதிப்பான்னு போட்டு கொடுத்துட்டாள. இப்போ நான் தானே உங்கள்ட பேசிட்டு இருக்கேன். அந்த பக்கம் கண்ணு போச்சுன்னா கண்ணை நோண்டிடுவேன். சொன்னியா சொல்லலையா? மாமா, இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்வேதாவை எதிர்த்து நிக்கிறீங்கள, நான் பைத்தியமா திருப்பி திருப்பி உங்களை சுத்தி வர்றதுக்கு காரணமே இதுதான். இதுக்கு மேல நீ பேசினா பல்ல கழட்டிடுவேன். வாய முடிட்டு நான் சொல்றது கேளு. என்னன்னு சொல்லுங்க மாமா, அதுக்கு நான் எப்பவுமே ரெடியா இருக்கேன். சொல்லுங்க. குழந்தைன்றது கடவுள் கொடுக்குற வரம். ஒன்னா மாதிரி சூனியக்காரங்களுக்கு அந்த புரியவே புரியாது. என்ன ஜென்மணி, நல்லதாவே எதுவும் யோசிக்க மாட்டியா? எதுக்கு எடுத்தாலும் மந்திரவாதி சூனியோ. ஷோ நெகட்டிவ் எனர்ஜி. அதான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கானே, அதான் அந்த மந்திரவாதி. மலையாளமும் இல்லாமல் தமிழ் இல்லாமல் ஒன்று பேசுவானே அந்த சாத்தா, அந்த மந்திரவாதி. அவனை கையில் வச்சுட்டு நீ இல்லாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு இருக்கிற. அது எப்படி அது? என்ன வந்து சிலையா மாத்தின மாதிரி என் குழந்தைங்கள பூனையா மாத்திருக்கீங்களா? நீ பாரு, ஒரு நாள் அந்த மந்திரவாதியோட பல்ல உடைச்சு ஊரை விட்டு ஓட ஓட போற. என்னை சிலையா மாத்தினீங்களே, என் மறுபடியும் மனுஷனை மாத்தினது யாரு? என் பொண்டாட்டி. அவளுக்கு தெய்வ சக்தி இருக்கு. ஆனா நீ இருக்க பாரு, எதுவா இருந்தாலும் பேய் பிசாசு சூன்யம் இதை தேடிதான் போவேன். ஆனா என் பொண்டாட்டி கடவுளை தேடி போவா. அவ சக்தி அவளுக்கே தெரியல, அதான் உன்னை பார்த்து பயப்படுறா. இனிமேல் இந்த கேவலமான விளையாட்டு வச்சு என் முன்னாடிட்டு வச்சுக்காத. கேம் தானே உனக்கு விளையாட்டு, அவ்வளோதானே? வா, ஒன் டு ஒன் பார்த்துடலாம். வரியா? அதுக்கு தான் நானும் ஆசைப்பட்டேன். எவ்வளோ கேவலமாக பேசுகிறா பாரு. கூட பேசினாலே அசிங்கம். இந்த மாதிரி கேட்டுக்கோ, நாளைக்கு இந்த வீட்டில் என் பொண்டாட்டியோட சீமந்தம் நடக்கும். நீ என்ன மோடி மஸ்தா வேலை பண்ணாலும் தடுக்க முடியாது. மாமா தைரியம் சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்தா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஒன்னு மாமா கிட்ட சொல்லி எனக்கும் சீமந்தம் இந்த வீட்டில் நடக்கணும், இல்லனா உனக்கும் நடக்க கூடாது. உனக்கு மட்டும் இந்த வீட்டில் சீமந்தம் நடந்துச்சு, பூனைக்குட்டியும் வயிற்றுல இருந்து பிறக்க போறது நிச்சயம். புலிக்கு பிறக்கிறது பூனையாகுமான்னு சொல்லுவாங்கல்ல, உண்மையாவே ஆயிடும். புரியுதா? பேசிட்டு இருக்காத. போ. என்ன ஸ்வேதா, அந்த வெண்ணிலாவுக்கு சீமந்தம் நடத்த எல்லாமே தடபுடலா நடந்துட்டு இருக்கு. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நடக்கும்.
எனக்கும் கண்டிப்பா நடக்கும். மருது, இப்போ நடக்கிற அதே தடபுடலோட அவங்க போட்டிருக்காங்களே அந்த செகப்பு சேர், அதுக்கு எதிரில் எனக்கும் அதே மாதிரி ஒரு செகப்பு சேரை போட்டு நமக்கு வேண்டியவங்களெல்லாம் வர வச்சு அதே செட்டப்போட எல்லாம் ஏற்பாடும் பண்ணுங்க. என்ன ஸ்வேதா, என்ன சொல்ற? நீங்க பண்ணுங்க மருது, எதிர்பார்த்த மாதிரி நடத்தி காட்டுறதுதான் நம்ம வேலை. போங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்றது ஸ்வேதா? சங்கீதா, நீ போய் வெண்ணிலாவை பார்த்துட்டு வா. அவ என்ன பண்றாலும் அதே தான் நீ எனக்கும் பண்ணணும். அதே கலர் புடவை, அதே மாதிரியான பிளவுஸ், அவ என்ன நகை போட்டிருக்காளோ அதே தான் எனக்கும் போடணும். அவ போட்டுக்கிற மாதிரி வளையல் தான் எனக்கும் போடணும். ஏ டு செட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். புரியுதா? புரியுது ஸ்வேதா. இல்ல, நீ ஒண்ணு பண்ண, அவளோ ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து அதே மாதிரி என்னையும் ரெடி பண்ணு. போ. சரி ஸ்வேதா, சீக்கிரம். சீரியல் ஹீரோயின் நினைச்சேன். போ முத்து மாமா. அடங்கப்பா, எவ்வளவு அழகு! இது வெக்கமா? சொன்னா தெரிஞ்சுப்பேன். இந்த பெயிண்டிங்லாம், சாரி, இந்த மேக்கப்லாம் எப்ப முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் முத்து மாமா. மனசுக்கு என்னமோ பயமாவே இருக்கு. பயமா? ஏன் பயம்? எதுக்கு பயம்? இல்ல, ஸ்வேதாக்கா சொன்னதெல்லாம் நினைச்சு. ஏய், என்ன கலையவ இப்படி இருக்கா? இவள சொன்னதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அவளையே நினைச்சிட்டு இருக்கற? அவ ஒரு கற்பனை உலகத்துல இருக்கா. அவளுக்கு நம்ம வளைகாப்பு பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு சந்தனத்தை முகத்துல பூசுவானு. நீ வேணா பாரு, சாணியை தான் பூச போற. நீ எதுக்கும் பயப்படாத, அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. பயம் என்பது மிகப்பெரிய வியாதி, புரியுதா? புரியல. வெண்ணிலா சீமந்து நடக்கும்போது ஸ்வேதாக்கும் சீமந்து நடக்குது தானே முறை? அதான நியாயமோ? போட்டி போடுறோமா? வேணாம் கார்த்தி. மாமா, நீங்களே இப்படி பண்றீங்களே, எது முறை எது முறை இல்லைன்னு உங்களுக்கு தானே தெரியும். முறையோட எல்லாம் நடந்த வெண்ணிலா அக்காவுக்கு தான் இப்போ முறையா சீமந்து நடக்க போகுது. இதை பார்த்து பொறாமையில் இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நீங்களும் இதுக்கு துணை போறீங்களே. மாப்பிள்ளன்னு பாக்குறேன், நல்லா இருக்காது. நடக்கிறது நடக்கட்டும், வரவங்க வரட்டும், எல்லாரும் கேள்வி கேட்கட்டும். அப்ப எல்லாரும் முன்னாடியும் முத்தரசன் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும். அத நான் பார்க்கணும். அண்ணா, சொல்றத கேளுங்க. டேய், போடா, நீங்க விளக்கு ஏத்துங்க, எல்லாரும் வேலையை பாருங்க, சீக்கிரம். நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. வெண்ணிலா எப்ப வருவா? உள்ள அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இப்ப வந்துருவாங்க. வந்தவனே ஆரம்பிச்சிடலாம். இப்ப வந்துருவாள்ல? இதோ அண்ணி வந்தாச்சு. எல்லாரோட கண்ணும் பட்டுற போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கீங்க.
என்னப்பா இது இவ்வளவு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே என்னடா பண்ணிட்டு இருக்க தெரியல ஸ்வேதாவ சீமந்தத்துக்காக உட்கார வச்சிருக்க டேய் இது வெண்ணிலாவோட சீமந்தம்டா என்ன போட்டிக்கா இதெல்லாம்டா பண்ணீங்க புரியலடா போட்டி போடுற விஷயமாடா இது அண்ணா இது ஒண்ணு போட்டிலாம் இல்ல ஸ்வேதாக்கு நடக்க வேண்டிய சடங்கு இது நியாயப்படி நடக்கணும் வெண்ணில மாதிரி ஸ்வேதாவும் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கல அப்போ அவளுக்கு சீமந்தம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா ஸ்வேதா எப்ப எது பேசினாலும் அது போய் தானா அப்புறம் என்னதான் பண்ண முடியும் இது ரொம்ப தப்பா இருக்குடா இங்க பாரு ஊர்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இங்க இருக்காங்க ஸ்வேதா எவ்வளவுதான் கஷ்டப்படுவா நியாயமா வெண்ணிலாக்கு செய்யற மாதிரி இந்த சீமந்தத்தை நீதான் முன்னாடி இருந்து ஸ்வேதாக்கு செய்யணும் அதை விட்டுட்டு ஏதோ போட்டிக்கு பண்றோம்னு சொல்லிட்டு இருக்க இத பாரு இந்த வீட்டுல ஒரே ஒரு சீமந்தம் தான் நடக்கணும் அதுவும் வெண்ணிலாக்கு மட்டும்தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோயேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மதிச்சிருவேன் தம்பி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சீமந்தத்தை ஆரம்பிக்கணும்ப்பா சரிங்க என் பொண்ணாட்டுக்கு நானே கையில சந்தனத்தை வச்சு சீமந்தத்தை ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது எதுக்கு பயப்படுற யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது முத்துமமானா இருக்கல்ல சந்தோஷமா போட்டுக்கணும்